Hey guys, good morning. Day one of 30 days. அது என்னன்றது உங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட்டில் போயிடும். ஸோ குட் மார்னிங். இப்போ வந்து டைம் அரௌண்ட் ஒரு 5 o'clock கிட்ட ஆகுது. நாங்கள் வந்து இப்போ டெல்லி மார்னிங்கே அந்த ஒரு ஷூட்டுக்கு போகிறோம். நானும் தீப்ஸும் சேர்ந்து பண்ணுறோம். லேட்டாக ஹெச்சு இதுக்கும் லேட்டாக இருக்கிறேன்னா என்னால் தான் லேட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ கிளம்பலாம் நம்ம தீப்ஸே கிளம்பலாம். தீப்ஸ் லேட்டாக தீப்ஸ் வா 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 வா. குட் மார்னிங். என்னாச்சு? துப்பட்டா பின் பண்ணு. சேஃப்டி பின் வேணுமா இப்போ பின் பண்ணுறதுக்கு? ஆமா, சேஃப்டி பின் எடுத்தாமா வந்துட்டா. டான்ஸ் ஆடும்போது வந்து ஷால் பின் பண்ணும் இல்லையா, அதனால. ஸோ அதான் சொன்னேன், எதனா ஆண்டி சொல்லுவாங்க அவங்ககிட்ட கேட்டு போகலான்னு. ஒரு ஆண்டி வந்தாங்க, எதனா ஓடிக்கு வாங்க போயிருக்கான். சக்ஸஸ் ஏய் சால்ரி கீழே ஷார்ட் பண்ணுது பாத்துறீங்க? என்ன 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 கழிச்சுச்சா? சூப்பர். இதுதான் ஆன்டிஸ் ஃபார் லைஃப். ஆன்டிஸ் வா இங்க வா இங்க வா. ஃபர்ஸ்ட் ஏன் வந்த நீ? இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் எனக்கு முன்னாடி வந்ததில்ல, பட் இப்போவும் வந்துடுச்சுலாம் சொல்ல மாட்டேன், பட் சொல்கிறா செய்கிறேன். லைக் வெளில ரொம்ப தண்ணி எடுத்துகிட்டு போகிற பழக்கம் உங்களில் எத்தனை பேர் இருக்குன்னு தெரில. இத்தனால எனக்கு சுத்தமாக கிடையாது, வெளில போனாலும் இது வாங்கிக்கலாம் அப்படின்னு இருப்பேன். பட் இப்போலாம் வெளில போனால் ஒரு வாட்டர் பாட்டில் எப்பவுமே எடுத்துகிட்டு போகிறோம். நல்ல பழக்கம், ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு எடுத்து போய் ஆக வேண்டியதாக இருக்குது. ஏய் கேமரா திருப்பாத, கேமரா சீக்கிரம் வாங்க வீடியோ எடுக்க. வாங்கலாம் சொல்லக்கூடாது. டியர் சன் காட் ப்ளீஸ் ஃபர்கிவ் ஹிம். போயிடலாமா? சரி போயிடலாம். டான்ஸ் ஆடி முடிச்சோட தீப்ஸோட நிலைமை நண்டா கண்ணில் அடிச்சா செத்து போயிருமா? ஆமா ஆமா, அது அது ஏதோ கல்லு மாதிரி. உருளைக்கட்டை உருளைக்கட்டை கரளைக்கட்டை. உருளைக்கட்டை இல்லை கரளைக்கட்டை. நில்றி மறந்துட்டேன், வாங்க போனதே மறந்துட்டேன். ஆக்சுவலாக அவன் ஃபோன் வாங்கினா அந்த பக்கம் போனேன், நிறைய மறந்துட்டேன்.
அவங்களெல்லாம் தெரியாது இவன் இந்த மாதிரி நிறையா பண்ணுவா. இன்ஸ்டாகிராமில் கூட இவ்வளோ ஓப்பனப்பாக இருந்தாலும் ஏன்னா இன்ஸ்டாகிராமில் அவள் அவளாக தான் இருந்திருக்கு அத்தனை நாள் வரைக்கும். அதை தாண்டி அவளை நீங்கள் அவளாக பார்க்குறோன்னா நீங்கள் நான் காட்டுறேன் உங்களுக்கு என்ன இன்னும் நான் காட்டுறேன் அவளை தான் பார்த்துட்டே இருக்கேன் என்ன லுக்கு துணிமணி எல்லை மீறி போறானுங்க கண்டென்ட்டுக்காக. டேய் டேய் இப்போதான்டா கேமராவை தொடச்சிட்டு வந்தேன். ஓ ஏண்டா கடலில் தண்ணி வராம பின்னா பண்ணும் பாருங்கண்ணா கேமரா சொந்தக்காரங்க கேமராவில் தண்ணி போட்டுருச்சு. ஏதாச்சும் ஒரு கொஞ்சமாச்சும் ஒரு இது இருக்கா பாருங்க. இப்படி எடுத்தா பிரச்சனையே இல்லையே. அவன் எப்படி தான் மாடுக்கிறான் நீ உஷாரா இன்னொரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து அவன் ட்ரெஸ் எடுத்துட்டோம்ல அவன் பாட்டுக்கு போய் குதிச்சிட்டான். பசங்களுக்கு எங்காமே ட்ரெஸ்ஸிங் ரூம் தான் எல்லா இடமே. பிச்சோ பிச்சோ எதுக்கு ஃபோன் யூஸ் பண்ற? எதுக்கு ஃபோன் யூஸ் பண்ற? குடி இங்க வாடி இங்க வாடி இங்க வாடி. நீ ஃபோன் யூஸ் பண்ணுங்க கேட்டேன்னு இப்போ எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வந்துட்டு டே ஒன் ஆஃப் 30 டேஸ் அப்படின்னு சொன்னேன். பட் என்னன்றதை நான் சொல்ல நான் பொறுமையாக உங்ககிட்ட சொல்கிறேன் வீடியோ எண்டில் அப்படின்னு. ஸோ வீடியோ எண்டில் இல்லை பட் இப்போ சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொல்லிடுறேன். 30 டேஸ் பிளாக் சேலஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி வந்து பிளாக்ஸ் பண்ணலாம். டெய்லி ஒரு பிளாக் பண்ணலான்ற மாதிரி பிளான் இருக்குது. பட் என்ன பண்ண போகிறேன் எப்படி பண்ண போகிறேன்றதுலாம் தெரில. பட் எனக்கு தோன்றதை நான் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக பண்ணுறேன். ஏங்க எனக்கு ஒன்றும் இல்லை. எஸ் ஸோ எங்களோட லைஃப்பை வந்து நாங்கள் வ்ளாகாக எடுத்து போட போகிறோம். அதை வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் உங்கள் எல்லாத்துக்குமே காட்ட போகிறேன். ஸோ பாருங்கள் பார்த்துட்டு அதில் நிறையா பேசுவோம். நாங்கள் எதை மாற்றணும்னா நீங்கள் சொல்லலாம். நாங்கள் எதாவது நல்லா பண்ணுறோம்னா நீங்கள் சொல்லலாம். இல்லை இந்த விஷயத்தை பண்ணுங்க இந்த விஷயத்தை பண்ண வேணாம் அப்படின்னா சொல்லலாம். ஸோ நம்ம எல்லாரையும் நம்ம விஷயஸாக நினைக்கிறதுனால யூ ரியலி வேல்யூ யுவர் ஃபீட்பேக்ஸ். பாருங்கள் பார்த்துட்டு இன்னும் நிறையா பேசுவோம் நிறையா கனெக்ட் ஆகும். நாங்கள் சாப்பிட போகிறோம். காலையிலேருந்து சாப்பிடல அள்ளி மட்டும் தான் கொடுத்தோம் ஷூட் பண்ணதுனால. ஸோ நாங்கள் போயிட்டு ஒரு நல்ல வெள்ளு வெள்ளு வெளுத்து கட்டிட்டு நீங்கள் எங்கள் வீட்டில் குக் ஆண்டி வந்து என்ன சொல்ல பண்ணியிருக்காங்க சாம்பார் உருளைக்கிழங்கு வடை ரசம் அண்ட் பொங்கல் பொங்கல் பண்ணியிருக்காங்க. பொங்கல் வந்து பசங்களுக்கு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நைட் சிஎஸ்கே உங்கள் லாக் பார்த்துருப்பாங்க. ஏன்னா நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகும் இல்லையா. ஸோ எஸ் நீங்களுமே வந்து தமிழ் நியூ இயர் சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எங்களோட இன்னொரு பழக்கம் என்னன்னா, சாப்பிடும் போது வந்து டிவி பார்க்க கூடாது. ஏன்னா நாங்கள் வந்து சாப்பிடும் போது நம்ம எல்லாம் ஒருத்தருக்கும் சாப்பிட்டு சாப்பாடு மேலேயும் வந்து லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதே சமயத்தில் நம்மளுக்கும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். டீச் ஆகிய குட் ஹேபிட் அப்படின்ட்டு எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் வந்து ராஜாவையும் பண்ண வச்சு ராஜா வந்து இப்போ பயங்கர ஒபீடியண்ட்டாக ஃபாலோ பண்ணுறேன். ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஒன்று இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் ஆனால் எனக்கு ஒரு பழகம் இருக்குது, சின்ன வந்து சாப்பிடும்போது எல்லாம் பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன். பட் இப்போ அந்த விஷயத்தை நான் மாற்றிட்டு இருக்கேன். ஈவினிங் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம், அதான் இன்றைக்கி காலேஜ் போயிட்டு ஷூட் பண்ணுறோம் தான் அந்த வீடியோ தான் ரிலீஸ் பண்ணுறோம். உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிட்ருக்கோம் என்ன சாங்குன்ட்டு. நாங்கள் அதை ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ரொம்ப விஷயம் கழிச்சு நான் எடிட் பண்ணுறேன். எனக்கே அதை எடிட் பண்ணும்போதுல ஜாலியாக இருந்துச்சு. சில ஒர்க்கு வந்து நம்ம பண்ணியிருப்போம், அது நம்மளே வந்து அந்த ஒர்க்கை வந்து அந்த ஃபைனலில் அவுட் வர வரைக்கும் நம்ம அதை என்ஜாய் பண்ணி பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும்ல, எனக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. ஸோ அதான் ஐ திங்க் ரிலீஸ் ஆகிடுச்சு நேரத்துக்கு. நீங்கள் போய் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எஸ் இட்ஸ் அ டீ டைம். டெய்லி ஈவினிங் டீ குடிக்கலன்னா எனக்கு செம்மையாக தலைவலிக்கும். தலைவலிக்காது, தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். அது டீ குடிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னே தெரில அது. ஸோ டீ போட்டு குடிச்சிட்டு நான் என் முடியை வந்து அவாய்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து நான் ரொம்ப நாளாக ஹேர் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன், பண்ணணும். அது இருக்கிறதுனாலே ஒரு மாதிரி தலை சீவவும் பிடிக்கல, தலை எப்படி சொல்ல வாராமல் இருக்கவும் பிடிக்கல, ஏதோ ஒரு மாதிரி கூசுது. அதனால் அப்படியே விட்டேன். நானே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி போனா அடையே பரவாயில்லடா அப்படியே விட்டுலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன். என்ன பண்ணுறது, போட்டா 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 இப்போ ரோஹித் சர்மா ஹார்திக் பாண்டியெல்லாம் பார்க்கும்போது நிஜமாலுமே எனக்கு பாவமாக தான் இருக்கு. ஏன்னா நான் வாட்டி உள்ள பொதுவாக சொல்கிறேன், சொல்லுப்பா. அது நான் கேமாக தான் பார்க்குறேன். நான் வந்து அதுக்காக நான் சிஎஸ்சிக்கு சப்போர்ட் இல்லை, நான் மும்பை சப்போர்ட் அப்படிலாம். நானும் சிஎஸ்சி சப்போர்ட் தான். எனக்கு என்னென்னா ஹார்திக் ரோஹித்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அவ்வளோதான், மற்றபடி ஒன்று போடாதரா விஸ்வா, தோனி வந்து கண்ணு காமிச்சாரு விக்கெட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிவிக்கு ஃபுல் ஃபார்ம் சரி என்ன விஷயம் உண்மையை சொல்லு. டிவிக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன சொன்ன, நான் வந்து என்ன சொன்னானா, நான் எனக்கு கீர்த்தி சுரேஷ் ஏன் பிடிக்கும்னா விஜய் எனக்கு பிடிக்கும், அதனால எனக்கு கீர்த்தி சுரேஷை பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு விஜய் பிடிக்கனால எனக்கு த்ரிஷாவையும் பிடிக்கும் அப்படின்றான். ரொம்ப ரோஹித் you have our respect. Top 3. Raja's first challenge.
இன்னைக்கு தான் நான் வந்து ரூம்ல போய் சர்ப்ரைஸா பண்ண நினைச்சேன், இவனே வந்து குட் நைட் சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு வந்துட்டான். டே 1 வீடியோ எடுத்தாச்சு, பட் இப்பதான் தெரியுது அதோட டிஃபிகல்டி தான் எடிட் இருக்கு. சோ இனிமேல் தான் எடிட் பண்ணி நான் நாளைக்கு கூட போஸ்ட் பண்ணோம், பண்ணிடலாம். பட் ஸ்டில் இட்ஸ் நியூ ட்ரை கைஸ், என்கரேஜ் பண்ணும். சூப்பர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ. அண்ட் நாளைக்கு சந்திக்கிறேன். அண்ட் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் அவிபி, பாய் நைட். நீ சொல்லி ஃபர்ஸ்ட் டே சைனிங் ஆஃப் RVP and D. Good night, guys. Good night. Good night.